எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ரெண்டாவது ஊட்டியும் செத்து போச்சு, அதே மாதிரி தான் இதுவும் அதே நோய் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஆடு நமக்கு ரெண்டு ஊட்டி போயிடுச்சு, மொத்தம் குறுப்பு நாலு ஊட்டி. இன்னொருத்தவங்க ஆடு மச்சிருப்பாங்க, பார்த்துருப்பேன் நீங்கள், அவங்களுக்கு நாலு ஊட்டி போயிடுச்சு. தொடர்ந்து ரெண்டு கடை ரெண்டு பொட்டை போயிடுச்சு. இன்னொருத்தவங்களுக்கு மூணு ஊட்டி போயிடுச்சு, நோய் மாதிரி வந்து அப்படியே அடிச்சடிச்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்டாக ஒரு ஊட்டியாக செத்துக்கிறது, தடுப்பூசி வர திங்கக்கிழம போட்டுருவேன். இப்போ சத்தூசி மட்டும் போட்டிருக்கேன், ஈட்டி ஊசி போட போகிறேன். எல்லா பெரிய குட்டிகளும் இந்த நோய் இல்லை, சின்ன எல்லாம் குட்டிக்கு முடிஞ்சு ஒரு வாரம் பிறந்த குட்டிலேருந்து ஆரம்பிச்சிருது. நாலு கால் வேலை செய்ய மாட்டேன்னுது, அப்படியே கழியில் எதுவுமே செய்யலை. அப்படி நாலு கால் கழுத்துகளுக்கு எந்த பார்ட்ஸ் அப்படி வேலை செய்ய மாட்டேன். அப்படியே ரெண்டு நாள் படுத்துருக்கு, மூணு நாள் எதுவும் செத்து போச்சு. நம்ம நெத்தி போட்டும் நல்லா தான் பால் கொடுத்தா, அந்த இதில் பால்லாம் குறைச்சல நல்லா, அது குட்டிக்கு ஒத்த குட்டினா நல்லா பால் இருந்துச்சு, நம்ம கருவச்சியும் பால் இருந்துச்சு. ஆனால் குட்டி தான் காப்பாற்ற முடியாமல் போச்சு. ரெண்டுமே ஒத்த குட்டி போட்டு நல்ல குறமாத்த இல்லைங்க, நல்ல குட்டியை தான் போட்டுச்சு. வெள்ளை குட்டி இப்போ தான் பார்த்துருப்பீங்க, நல்லா ஈண்டு நல்லா சரியான டயத்தில் ஈண்டுச்சு, கரெக்டாக புல் இருக்கிற டயத்தில் இப்படி போச்சு. இந்த நோய் வந்து மழை டயத்தில் வந்ததுனால தான் அப்படி போச்சுங்க. நான் அப்படியே வேறு வழியில் அந்த குட்டி அதே குப்பையில் போய் புதைச்சி அப்படியே மூடி வைக்க வேண்டேன், சாக்கை போட்டு போச்சு வச்சுட்டேன். வேறு வழியில் எப்பயுமே குட்டி செத்தா நம்ம குப்பையிலே புதைப்போம், இந்த குட்டியை அதே புதைச்சி. உரமத்த குட்டி இப்படி ஆகுதுன்னா இந்த குட்டியும் அப்படியே ஆகுது. இன்னும் இருக்கிற குட்டியாவது காப்பாற்றுங்க, தடுப்பூசியை போட்டு. இந்த மாதம் ஈட்டி தான் போடுவாங்க, அடுத்து பிபி ஏற்படும். ஏற்கனவே பிபி ஏற்பட்டுருக்கு, இப்போ ஈட்டி மட்டும் போட்டால் சரியாயிடும். மற்றபடி சத்தூசி எல்லாமே அதெல்லாம் போட்டாச்சு, தடுப்பூசி மட்டும் போட்டால் எல்லாத்தையும் சேஃப்டியாக வச்சுக்கலாம். மலைக்கு முன்னாடி ஆடு மடமலைக்கு முன்னாடி சிறன்பா, இது ஒரு சின்ன வீடியோ, உங்களை அடுத்த பெரிய வீடியோவில் சந்திக்கிறேன். இனிமேல் எல்லா குட்டியும் ரொம்ப சாராக தான் பார்க்கணும், ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட அஞ்சு குட்டியாவது இறந்து போயிடுது. இனிமேலாவது குட்டியை சேஃப்டியாக வைப்போம். கரெக்டாக ஊசியெலாம் இப்போ எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் போட்டுக்கு வந்தேன். திடீர்னு இந்த மலைக்கு வந்து எப்படியாவது சீசனுக்கு வந்து மாறுது, சீசன் சீசனுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடுங்க. அடுத்து உங்கள் பெரிய வீடு சந்திக்கிறேன் நண்பா.